டீக்கடை கிச்சன் சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஊரில் ரெண்டாவது நாளாக நல்லா செம மழை ஊற்றிக்கிட்டு இருக்குது. அந்த மழையோடையே இன்றைக்கி காலையில் எப்பவும் போல் 3:30க்கெல்லாம் கடை திறந்துட்டோம். 3:30 மணிக்கெல்லாம் நல்லா ஆவி பறக்க டீ காஃபி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. 3:45 மணிலேருந்தே கஸ்டமர்ஸ் எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மழை நேரத்தில் இன்றைக்கி ஏதாவது ஸ்பெஷல் போடலாமா அப்படின்னு சொல்லி அண்ணங்கிட்ட டிஸ்கஸ் பண்ணோம். அண்ணன் சொன்னார், இந்த அடமழையிலையும் வடமழை பெய்கிற மாதிரி நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு உளுந்த வடையை இன்றைக்கி போட்டு காட்டிடுவோம் அப்படின்னாங்க. எப்பவும் போல் இல்லாமல் இன்றைக்கி ஒரு வித்தியாசமான, அதே நேரத்தில் ஒரு செம டேஸ்டான ஒரு உளுந்த வடையை தான் நம்ம அண்ணன் செஞ்சு கொடுக்க போகிறாரு. அவர் எப்படி செய்கிறாரு அப்படிங்கிறத வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த உளுந்த வடை போடுறதுக்கு 1 கிலோ அளவுக்கு உளுந்து எடுத்து ஊற வச்சுருக்குறோம். இந்த உளுந்து 1 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இந்த உளுந்து ஊற போகிறதுல ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும். எப்படின்னா, வடைக்கு ஊற போடும்போது 1 மணி நேரம் ஊறினா போதும்னு சொல்கிறாங்க, இட்லிக்கு மட்டும் 3 மணி நேரம் ஊற வைக்கிறாங்க அப்படின்ட்டு. இட்லி மாவுக்கு 3 மணி நேரம் ஊற வைக்கணும், அப்போ தான் வந்து இட்லி நல்லா பஞ்சு மாதிரி வரும். ஆனால் அதே நேரத்தில் வடைக்கு நம்ம ஊற வைக்கும்போது 1 மணி நேரம் ஊற வச்சாலே போதும், அதுக்கு மேலே தண்ணியில் நல்லா ஊறிடுச்சு அப்படின்னா வடை போடும்போது ரொம்பவே எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும். அவ்வளோதான் இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். இப்போ 1 மணி நேரம் நல்லா ஊறின உளுந்தை 2 தடவை அலசி கிரைண்டரில் போட்டாச்சு. கிரைண்டரில் நல்லா ஆடிட்டு இருக்குது. கிரைண்டரில் இந்த உளுந்து ஆடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஆட்டணும். அப்போ தான் வந்து நல்லா பொங்கி வரும். ஒரே நேரத்தில் மொத்தமாகவும் தண்ணி ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உளுந்து அரைக்க அரைக்க லைட் லைட்டாக தெளிச்சு விட்டு சைடெல்லாம் எடுத்து விட்டோம் அப்படின்னா நல்லா பொங்கி வரும். இந்த உளுந்தை வடைக்கு பொறுத்தளவுக்கு உளுந்து மாவு இந்த அளவுக்கு நல்லா பன்னு மாதிரி பொங்கி வந்திருக்கணும். இந்த மாவை கையில் எடுத்து ஊதுனோம் அப்படின்னா அப்படியே காற்றுல பறக்கிற மாதிரியே இருக்கணும். அந்தளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், உளுந்த வடைக்கு மாவு கட்டியாக தான் நம்ம ஆட்டணும். ரொம்ப லூஸாக ஆட்டிட்டோம் அப்படின்னா துணை மாவு எல்லாமே நம்ம அதிகமாக சேர்க்குற மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி நம்ம சேர்க்கும்போது இந்த உளுந்த வடை கொஞ்சம் ரஃபாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம மாவு ஆட்டும்போது நல்லா பக்குவமாக கட்டியாக ஆட்டி இந்த மாதிரி எடுத்துக்கிறணும். இப்போ இந்த உளுந்து மாவில் 4 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி பொடிசாக வெட்டி உள்ளே சேர்த்துக்குருவோம். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, 7-8 பச்சை மிளகா, கொஞ்சம் மல்லி இலை, இது எல்லாத்தையுமே மொத்தமாக வெட்டி சேர்த்து வச்சுருக்குறோம். இதை ஒன்றா சேர்த்துக்குருவோம். இதில் அடுத்ததாக இது கூட 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துக்குருவோம். அடுத்ததாக 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்குருவோம். அடுத்ததாக இந்த உளுந்து வடைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறோம். நீங்கள் வீட்டில் போடும்போது கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இது கூட 2 துண்டு இஞ்சி எடுத்து நல்லா பொடுசாக இந்த மாதிரி வெட்டி சேர்த்துக்குருவோம். அடுத்ததாங்க ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பூண்டு. பூண்டு 100 கிராம் அளவுக்கு எடுத்து நல்லா மேலே இருக்கிற அந்த காஞ்ச சருகுகள் எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணிவிட்டு அப்படியே மிக்சியில் அடித்து இந்த மாதிரி குறகுறப்பாக இதில் சேர்த்துக்குருவோம். இந்த பூண்டு பஜ்ஜி வடைக்கு நம்ம சேர்க்கும்போது நல்லா மிக்சியில் அடித்து சாறு மட்டும் சேர்த்துருப்போம். ஆனால் உளுந்த வடையை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி நல்லா குறகுறப்பாக அடித்து சேர்த்தோம் அப்படின்னா தான் வடையை மென்று சாப்பிடும்போது அந்த லேசான பூண்டும் சேர்ந்து மென்று சாப்பிடும்போது செம டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி அடித்து இதில் சேர்த்துருக்குறோம். இப்போ அடுத்ததாக இதில் அரிசி மாவு சேர்க்க போகிறோம். அரிசி மாவு இப்போ 1/2 கிலோ அளவுக்கு நாங்கள் எடுத்து வச்சுருக்குறோம். ஆனால் அந்தளவுக்கு தேவைப்படாது. எவ்வளவு தேவையோ அந்தளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம இதை கலந்து எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டார்டிங்கில் 1/4 கிலோ அளவுக்கு மட்டும்தான் அரிசி மாவு சேர்த்துருக்குறோம். இந்த அரிசி மாவை சேர்த்து இந்த மாவை நல்லா பூ போல் பிசைஞ்சு விட்டுருவோம். இந்த உளுந்து மாவு பிசையும் போது ரொம்பவே சாஃப்டாக பிசையணும். ரொம்ப அடித்து பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா வடையும் ரொம்ப ஹார்டாயிரும், மாவோட கணிசமும் அப்படியே குறைஞ்சிரும். ஏன்னா இந்த உளுந்து மாவு பொங்கி வந்ததுக்கப்புறம் எடுத்து பார்க்கும்போதே நமக்கே தெரியும் இது வெறும் பபுள்ஸ் மட்டும்தான். அதனால் இந்த பபுள்ஸ் எல்லாமே உடஞ்சிருச்சு அப்படின்னா மாவோட அளவு பாதியாக குறைஞ்சிரும். அதனால் இந்த மாவை பிணையும் போது ஒரே மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தாலே போதும். இந்த மாதிரி சுற்றி பிணைஞ்சிக்கிட்டே இருந்தாலே ஒன்று போல் எல்லாமே கலந்து வந்துடும். இப்போ முதல் நம்ம 1/4 கிலோ அளவுக்கு சேர்த்துருக்குறோம், அந்த மாவு காணாது. ஸோ அதுக்கப்புறம் 100 கிராம் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்குறோம். இப்போ இதையுமே ஒன்று போல் நல்லா கலந்து விட்டுருவோம். நீங்கள் வீட்டில் உளுந்து வடை போடும்போதும் இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து இது பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் மாவு எந்த அளவுக்கு ஆட்டி எடுத்துருக்கீங்களோ அதுக்கும் இந்த அரிசி மாவு சேர்க்குறதுக்கும் சரியாக இருக்கும். அதாவது உளுந்து மாவு தண்ணியாக ஆட்டிட்டோம் அப்படின்னா அரிசி மாவு ரொம்ப அதிகமாக வாங்கிக்கிட்டே இருக்கும். அதிகமாக அரிசி மாவு சேர்த்துட்டோம்னா வடை ரொம்ப ஹார்டாயிரும். அதனால் நம்ம உளுந்து ஆட்டுறதுலேருந்தே இதை கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா வடை வந்து நமக்கு ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். மாவு ஆட்டும் போதே உளுந்து மாவை நல்லா கட்டியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அரிசி மாவோட தேவை கொஞ்சம் தான் போட வேண்டியது இருக்கும். இப்போ இந்த மெத்தடில் மாவு ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்ததாக இரும்பு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். எண்ணெய் நல்லா சூடாகிக்கிட்டு இருக்குது. இந்த டைமில் எண்ணெயோட சூடு நல்லா இருக்கணும். அப்போ தான் உளுந்த வடைக்கு சூப்பராக வரும். உளுந்த வடைக்கு மாவு எடுத்து எண்ணெயில் போடுறதுக்கு முன்னாடி கையை நல்லா கழுவிக்கிறணும். கையில் ஈரம் இருந்துக்கிட்டே இருந்தால் தான் மாவு எடுத்து போடும்போது கையில் ஒட்டாமல் வரும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், உளுந்த வடை எடுத்து போடும்போது நிறைய பேருக்கு ரொம்ப பயமாக இருக்கும் எண்ணெயில் போடுறதுக்கு. இது ரொம்பவே ஈஸி தான். இந்த மாதிரி கையில் எடுத்து ஒரு உருண்டை பிடிச்சி இதை வந்து தட்டவே வேண்டாம், லைட்டாக சென்டரில் ஒரு ஓட்டை மட்டும் போட வேண்டியது, இவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். அப்படியே கொண்டு போய் எண்ணெயில் திருப்பிட்டிங்கன்னா உள்ளே விழுந்துடும்.
இந்த உளுந்து வரை போடுறதுக்கு நீங்கள் ரெண்டு கையை யூஸ் பண்ணி உருட்டி தட்டி அப்புறமா ஓட்டை போட்டு உள்ளே போடணும் அவசியமெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி கையில் எடுத்து ஒரே கையிலேயே நல்லா உருட்டி ஒரு சின்ன ஓட்டை போட்டு அப்படியே எண்ணெயில் திருப்பி விட்டுட்டிங்கன்னா அழகாக விழுந்துடும். இந்த மாதிரி போடுறதுல ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, யார் போட்டாலும் சரி அந்த வடையோட ஷேப்பு பார்த்திங்கன்னா நல்லா ரவுண்டாக வரும். அதுதான் பெரிய அதிசயம். ஏன்னா நம்ம வீட்டில் வடை போடும்போது ஒரு கையில் உருட்டி இன்னொரு கையில் வச்சு தட்டி ஒரு ஓட்டை போட்டு போடும்போது அதோடய ஷேப்பே அப்படியே கம்ப்ளீட்டாக மாறிடும். வடை வெந்து வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக அது ஒரு ரவுண்டு ஷேப்லேயே இருக்காது. ஆனால் இந்த மாதிரி ஒரே ஒரு உருட்டு உருட்டி ஒரு ஓட்டை போட்டு உள்ளே தள்ளிட்டிங்க அப்படின்னா நல்லா செமையான ஒரு ரவுண்ட் ஷேப்பு கிடச்சிரும். வடை பார்க்குறதும் பார்த்திங்கன்னா செம அழகாக இருக்கும். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கரெக்டாக நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உளுந்த ஓடுற போகிறதில் உங்களை மிஞ்சுறதுக்கு வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவை எடுத்து ஒவ்வொன்றா தட்டி போட்டுற வேண்டியதுதான். இப்போ எண்ணெயில் தட்டி போட்டால் கொஞ்சம் நேரத்துலேயே ஒரு பக்கமாக நல்லா வெந்து வந்துருச்சு. இதை எல்லாத்தையுமே நல்லா புரட்டி விட்டுக்குருவோம். வடையை புரட்டி விடும்போதே தெரியும் அதோடய ஷேப் அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த உளுந்த வடை போடும்போது எண்ணெயோட சூடு நல்லா இருக்கணும். அப்போ தான் நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து போட கரெக்டாக ஒரு பக்கம் வெந்து வந்தவுடனே திரும்ப புரட்டி விட்டு எடுக்கும்போது நல்லா ஒரு சூப்பரான கலரில் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் எண்ணெயோட சூடு ரொம்ப கம்மியாக இருந்தது அப்படின்னா நம்ம எண்ணெயில் போட்ட கொஞ்ச நேரத்துலேயே ரொம்பவே எண்ணெயை குடிக்க ஆரம்பிச்சிரும். வடை வேகிறதுக்கும் ரொம்ப நேரம் ஆகும். அதே நேரத்தில் இந்தளவுக்கு நல்லா உப்பியும் வராது. அதுக்காக தான் எண்ணெயோட சூடு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். எங்களோட ஆசையே என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடைகளில் தயார் செய்கிற எல்லா விதமான பலகாரங்களையும் நீங்களும் வீட்டில் ஈஸியாக போட்டுருவோம் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை வரணும். அந்தளவுக்கு நாங்கள் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நாங்கள் நினைக்கிறோம். இப்போது இந்த எல்லா உளுந்த வடையும் நல்லா புரட்டி விட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் இது நல்லா வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்திலேயே நல்லா ரெண்டு பக்கமும் ஒரு சூப்பரான கலரில் நமக்கு வெந்துருச்சு. அதே நேரம் எண்ணெயோட அந்த நுரையும் வந்து அடங்க ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் வந்து கரெக்டான பருவம். இந்த டைமில் இதை நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை இந்த மாதிரி புரட்டி விட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் வேகாதது எல்லாமே நல்லா சூப்பராக வெந்து வந்துடும். இப்போது இந்த உளுந்த வடையை அப்படியே நம்ம அரிச்சு வெளியில் எடுத்து வச்சிடலாம். இந்த வடை எல்லாமே ஒரு 5 நிமிஷம் மட்டும் எண்ணெயை வடையை வச்சுட்டு அப்படியே வந்து ட்ரேக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். வடையை பிச்சு பார்த்தோம், அவ்வளவு சாஃப்டாக இருந்தது. சாப்பிட்டு பார்க்குறப்போ அந்த பூண்டோட டேஸ்ட்டு அவ்வளவு அருமையாக இருந்தது. இவ்வளவு வடையுமே நாங்கள் போட்டு சரியாக ஒரு 5 நிமிஷத்தில் எல்லாமே வித்துருச்சு எங்கள் கடையில். மழை நேரத்தில் இந்த மாதிரி உளுந்த வடை ஒரு 2 சாப்பிட்டுட்டு ஒரு டீ சாப்பிட்டோம் அப்படின்னா அதோட டேஸ்ட்டே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும்போது காலையில் இருந்தாலும் சரி சாயந்தரமாக இருந்தாலும் சரி மழை நேரத்தில் இந்த மாதிரி ஒரு உளுந்த வடை போட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரையுமே அசத்துங்க. நீங்கள் போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருந்ததா எப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.